இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெட்னஸ் டே சீரிஸோட 6th எபிசோட். இந்த எபிசோட ஆரம்பத்துல இவளுக்கு இருக்கிற டவுட் எல்லாத்தையும் தீர்த்துக்கிறதுக்காக அந்த கூடியன்றவளை வரவழைக்கிறதுக்கு பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணி மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு அந்த கேண்டில் எல்லாம் ஆஃப் ஆயிடுது, டோர் திறந்துட்டு யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம இனித் உள்ள வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அவளை எழுந்திருச்சு, என்னோட டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீ உள்ள வந்து கெடுத்து விட்ட அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஏதோ ஒரு ஸ்லிப் வந்து டோர் வழியா உள்ள விழுது. என்னன்னு எடுத்து பார்த்தா உன்னோட கேள்வி எல்லாத்துக்கும் என்னோட கத்தியும் செத்து போன ரெண்டு எலியும் இருக்கு. அதை வச்சு சில செஞ்சு விளையாடுறது பெரிய விசேஷத்துக்கு போட்டுப்பேன், போக வேண்டியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துடுறான். ரெண்டு பேரும்
பேசி ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வெட்னஸ்டே அந்த கூடி கட்டின அந்த கேட் இருக்கிற வீட்டை கண்டுபிடிச்சிடுறா. கண்டுபிடிச்சிட்டு சீக்கிரட்டா அந்த வீட்டுக்குள்ள போக பாக்குறான். அப்படி போகும்போது ஆல்ரெடி அங்க யாரோ இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓடி வந்து ஒழிஞ்சுக்கிறான். யாருன்னு பார்த்தா நம்ம மேயர் தான் அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வராரு. வெளியில வந்து போன் பண்ணி இந்த மாதிரி இது எல்லாத்தையும் யார் பண்ணதுன்ற விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம எப்பயும் பாக்குற ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்க்குள்ள ஏறுறாரு. ஆனா அதுக்குள்ள நம்ம திங் அவரையே டைவர்ட் பண்ணி விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் அவருக்கே தெரியாம அவரோட கார்ல ஒழிஞ்சுக்கிறாங்க. இந்த கார் நேரா ஷெரீப் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் கிட்ட போகுது. சோ அவர் ஷெரீப் கிட்ட தான் பேசலாம்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி ரோட்டை கிராஸ் பண்றாரு. அப்படி ரோட்டை கிராஸ் பண்ணும்போது ஒரு ப்ளூ கலர் கார் வேகமா வந்து அந்த மேயரை இடிச்சிட்டு அங்கிருந்து நிக்காம போயிட்டே இருந்துருது. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஷெரீப் ஓடி வந்து அவரை தூக்கி பாக்குறாரு. அவருக்கு பலமா அடிபட்டு இருக்கு. நம்ம வெட்னஸ்டேவும் காரை விட்டு இறங்கி வந்து பாத்துறான். அதுக்கப்புறம் மேயரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு சரி ஓகே நீ எதுக்காக இந்த கார்க்குள்ள இருந்தேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அவகிட்ட கேக்குறாரு. அப்போ அவ சொல்றா இவரு கேட்ஸ் மேன்ஷனுக்குள்ள இருந்து வரத பார்த்தேன், உங்ககிட்ட பேசுறதையும் கேட்டேன், சோ அதனாலதான் இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இவர் கார்ல ஏறி வந்துட்டேன். இவரை இடிச்சது எந்த காரணன்றதும் நான் பாத்துட்டேன், அதுல லைசன்ஸ் நம்பரே இல்ல, ஆனா இடிச்சவனுக்கும் இந்த கேட்ஸ் ஃபேமிலிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம ஷெரீஃபும் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலைன்னு இவளை தூக்கிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுருக்காங்க. வீம்ஸ் அங்க இவளை பார்த்து திரும்பவும் எதுக்காக ஒரு பிரச்சனை இருந்தாலே அந்த இடத்துல நீயும் போயிருக்க, உன்னை என்னால கட்டுப்படுத்தவே முடியல, நான் இந்த ஸ்கூல மொத்தமா க்ளோஸ் பண்ண போறேன், இங்க இருந்து யாருமே வெளியில போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மரத்த ஸ்கூலுமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இவர் ரூம்க்கு வந்து நாவல் எழுதிட்டு இருக்கா. அப்போ மெர்லினும் இவளை வந்து பார்த்து நடந்த எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன், உனக்கு ஒண்ணும் ஆகலையே, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. வெட்னஸ்டேவும் கோவத்துல நான் ரூம்ல இருக்கான வீம்ஸ் பாத்துட்டு வர சொன்னாங்களா, நான் இருக்கேன்னு போய் சொல்லுங்க அப்படின்னு கோவமா சொல்றா. மெர்லினும் ரொம்ப காமா அவங்க சொல்றது எல்லாமே உன்னோட நல்லதுக்கு தானே, எதுக்காக அந்த மான்ஸ்டர் பின்னாடியே நீ சுத்திக்கிட்டு இருக்க, அது உனக்கு ஆபத்து தான், அது மட்டும் இல்லாம இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டினா இந்த ஸ்கூல விட்டே உன்னை வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட வெட்னஸ்டே அதை பத்தி நான் பெருசா கவலைப்படல, போனா நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு மெர்லினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. போன பிறகு நம்ம வெட்னஸ்டே நேரா டெய்லருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீ டின்னருக்கு போலான்னு சொன்னால நான் வரலான்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கேன், நைட்டு ஸ்கூல் பின்னாடி வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். அவனும் சந்தோஷம்ல சரி ஓகேன்னு சொல்லிடுறான். அப்படி அவன் பேசிட்டு இருந்தது அவங்க அப்பா பாத்துறாரு. பாத்துட்டு அந்த மாதிரி பொண்ணு கூட எல்லாம் சகவாசம் வச்சுக்காத, அது ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நீங்க அவளை பத்தி சொன்னீங்களா இல்ல என் அம்மா பத்தி சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி திரும்பவும் ரெண்டு பேரும் சண்டை மாட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பக்கம் ரூம்ல நம்ம வெட்னஸ்டே சோகமா இருக்கிற யூனிட் கிட்ட போய் இந்த மாதிரி நீங்க பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுத்ததை நான் கண்டுக்காம இருந்தது என்னோட தப்பு தான், அதுக்காக சாரி அப்படின்னு சொல்லி அவளையே ட்ரிக் பண்ணி இன்னைக்கு நைட்டு நம்ம ரெண்டு பேரும் கேர்ள்ஸ் அவுட் மாதிரி போலாமா, ஆனா ஸ்கூலை விட்டு போறது கஷ்டமாச்சு எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேக்குறா. அதுக்கு நம்ம ஈனிதும் அது பிரச்சனை இல்ல, எனக்கு ஃபுல் மூன் டே தானே, நான் உல்ஃபா மாற ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த ஸ்கூல்ல விட்டு எஸ்கேப் ஆகி வெளில வராங்க. நம்ம டெய்லர் வெளியில கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனைய பயமுத்துற மாதிரி அவனை போய் பார்த்து ரெண்டு பேரும் ஏறி கார்ல உட்காந்துக்கிறாங்க. ஈனிதை பார்த்த நம்ம டெய்லர் ஷாக் ஆகி எதுக்கு இவன் வந்தான்னு சொல்லிட்டு கேக்குறான். உடனே ஈனிதும் கேர்ள்ஸ் நைட் தானே சொன்ன, எதுக்காக இவன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேக்குறா. கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காத, ஒழுங்கா நான் சொல்ற இடத்துக்கு வண்டி விடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து மூணு பேரும் நேரா கிளம்பி இந்த கேட்ஸ் மேனேஜனுக்கு வராங்க. இவங்க எல்லாம் வந்துட்டு பிறகு நம்ம ஜேவியர் வெட்னஸ்டே பாக்கலாம்னு சொல்லிட்டு அவளோட ரூம்க்கு உள்ள போய் பாக்குறான். பார்த்தா அங்க திங் மட்டும்தான் இருக்கு, இவளை காணோம். வெட்னஸ்டே அவங்க எல்லாரையும் அந்த கேர்ள்ஸ் வீட்டுக்கு நைட்டு கூப்பிட்டு போயிடுறா. கூப்பிட்டு போய் நீங்க எல்லாரும் எனக்கு பார்ட்டி கொடுக்கணும்னு நினைச்சீங்கல்ல, எனக்கு அந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் பிடிக்காது, எனக்கு இந்த மாதிரி பார்ட்டி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டத்தை உடச்சிட்டு உள்ள போறா. அதை பார்த்த டெய்லர் இதை முன்னாடியே என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். சரி விருப்பம்னா இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் உள்ள போறான். மத்த ரெண்டு பேரும் வேற வழி இல்லாம அவ கூட உள்ள போறாங்க. நம்ம ஈனிக்கு பயங்கரமா பயம் வந்துருது, இருந்தாலும் வேற வழி இல்லையான்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே போய்கிட்டு இருக்கா. உள்ள போய் பார்க்கும்போது அந்த மேயர் அடிச்சா அதே கார் அங்க மூடி வச்சிருக்கிறதையும் பாத்துறாங்க. பாத்துட்டு அப்படின்னா அந்த குலக்காரன் அந்த மான்ஸ்டர் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் இங்க இருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் வீடு ஃபுல்லா போய் பாக்குறாங்க. பார்க்கும்போது அந்த கிராக் ஸ்டோனோட பெரிய போட்டோ ஒன்னும் இருக்கு, அதுக்கு கீழே அவங்க ஸ்கூல்ல பத்த வச்சிருந்த அதே நெருப்பு போல ஃபயர் வில் ட்ரைன் என்ற ஒரு வாசகமும் அங்க எழுதி இருக்கு. அது முன்னாடி நிறைய கேண்டில் இருக்கு, அந்த கேண்டில இப்பதான் யாரோ அணைச்ச மாதிரி தெரியுது, ஏன்னா அது இன்னும் சூடா இருக்கு. அதை பார்த்துட்டு டெய்லர் சொல்றான், அப்படின்னா இங்க யாரோ இன்னும் இருக்காங்க, உடனே போய் தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றான். நம்ம டெய்லர் சரி ஓகே நான் கீழே போறான்னு கீழே பக்கம் போயிடுறான். இவங்க ரெண்டு பேரும் மேல போய் தனித்தனியா புரிஞ்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம வெட்னஸ்டே ஒரு ரூமை பாக்குறா. பார்த்தா அந்த ரூம்ல இருக்க பெட் மட்டும் கிளீனா இருக்கு, மொத்த விடுமே பழஞ்சு இருக்கும் போது இந்த பெட் மட்டும் யார் எப்படி கிளீனா இருக்கு, அப்படின்னா இங்க யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பாத்துக்கிட்டு இருக்கா. பாத்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு மியூசிக் பாக்ஸ் இருக்கு, அதுல எல்ஜின் போட்டிருக்கு, அதாவது அந்த கேட்ஸோட தங்கச்சியான லாரல் கேட்ஸோட மியூசிக் பாக்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அவதான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாலே, இது எப்படி இங்க இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈனிட் பயந்துகிட்டு இருக்கா. அப்போ கீழே இருந்து ஏதோ ஒன்னு வர சத்தம் கேக்குது, என்னன்னு பார்த்தா அந்த மான்ஸ்டர் தான் இவங்க இருக்கிற பக்கம் ஏறி வந்துகிட்டு இருக்கு.
இருக்கும். அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்க இருக்கிற ஒரு சின்ன லிப்ட்ல குதிச்சு எஸ்கேப் ஆகி கீழே போயிடுறாங்க. இவங்க போன இடத்துல வெளியே வந்து பார்த்தா அங்க அந்த மான்ஸ்டரால தாக்கப்பட்டவங்களோட பாடியில இருந்து எடுத்த எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே தனித்தனியா பாட்டிலுக்குள்ள போட்டு யாரும் அங்க வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் அந்த இடத்துக்கு வந்துருது. கடைசி நேரத்துல எப்படியோ ரெண்டு பேரும் ஜன்னல் வழியை எகிரி குச்சி தப்பிச்சு வெளியில ஓடுறாங்க. வெளியில ஓடிட்ட பிறகுதான் நம்ம வெட்னஸ்டேக்கு நம்ம டெய்லரை விட்டு வந்துட்டோமே என்ற ஞாபகமே வருது. சோ அவனுக்காக திரும்ப ஓடி வரா. ஓடி வந்து பார்த்தா நம்ம டெய்லர் அந்த மான்ஸ்டரால அட்டாக் செய்யப்பட்டு அங்க ஓரமா உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்படியே அந்த இடத்துக்கு நம்ம சேவியரும் வந்துடுறான். வந்து இவனை பார்த்துட்டு இவங்க கிளாத்தை கொடுத்து அந்த பிளட்டை நிறுத்துறாங்க. உடனே அவனை தூக்கிட்டு வந்து நேரம் அவங்க வீட்டுல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க அப்பாவும் வந்து இது எல்லாத்தையும் பாத்துறாரு. பாத்துட்டு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அப்போ வெட்னஸ்டே சொல்றா அந்த மேயர் மோதின கார் எங்க இருக்குன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், வாங்க உங்களுக்கு காட்டுறோம்னு சொல்லிட்டு நேரம் அந்த கேட்ஸோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து பார்த்தா அந்த காரும் இல்ல, இவ சொன்ன மாதிரி அந்த பெட்டும் இல்ல, அங்க இருந்த பாடி பார்ட்ஸ் எதுவுமே இல்ல. அதை பார்த்த ஷெரீப் எதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னாலதான் டெய்லருக்கு ஏதோ ஆயிருக்கு, நீ அவனை விட்டு தள்ளி இருந்தாலே அவனுக்கு எதுவுமே ஆகாது, தேவையில்லாம இன்வெஸ்டிகேட் பண்றேன்னு ஏதாவது பண்ணி சுத்திட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கூட்டு போய் அவங்க ஸ்கூல்ல விட்டுறாரு. நம்ம வீம்ஸும் இவளை பார்த்து இவ்வளவு சொல்லியும் நீ கேட்க மாட்டறல்ல, உன்னால உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இப்ப ஆபத்தை கூட்டு வந்து விட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதை கேட்ட உடனே வெட்னஸ்டே நீங்க வேணா என்ன இந்த ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்புங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, ஆனா நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராக் ஸ்டோனும் இவளும் இருக்கிற அந்த போட்டோ எடுத்து அவகிட்ட காமிக்கிறா. அதை பார்த்த வீம்ஸ் ஓ இதனாலதான் ரோவன் உன்னை கொலை செய்ய பார்த்தானா அப்படின்னு கேக்குறா. ஆமா அவனோட அம்மா இவனுக்கு சொல்லியிருக்காங்க நான் தான் இந்த ஸ்கூலை அழிக்க போறேன்னு, ஆனா அது எதுவுமே நடக்க கூடாதுன்னு நான் விரும்புறேன், அதை தடுக்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு என்னை என் வேலையை செய்ய விடுங்கன்னு கேக்குறா. அதுவும் பிளீஸ்ன்ற வார்த்தையை முதல் முதல்ல யூஸ் பண்றா. அதை கேட்ட வீம்ஸும் சரி ஓகே இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், அடுத்த தடவை ஏதாவது பிரச்சனையில மாட்டினீங்கன்னா நான் கண்டிப்பா உன்னை ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவள் விட்டுறாங்க. ரூமுக்கு வந்தா நம்ம ஈனித் அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து வெட்னஸ்டே எதுக்காக இப்படி பேக் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் வீம்ஸ் கிட்ட சொல்லிட்டேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றான். உடனே ஈனித் இவளை பார்த்து ஓ அதுக்கு நான் தேங்க்ஸ் வேற உனக்கு சொல்லணுமா, நீ இன்னைக்கு என்ன பண்ண என்னை கூட்டு போய் கொல்ல பார்த்துருக்க, உன்னோட ஒரு வேலை முடியணுன்றதுக்காக ரொம்ப செல்பிஷா என்ன பலி கொடுக்க பார்த்துருக்க, நீ அடுத்தவங்களை பத்தி கவலையே பட மாட்டேல்ல அப்படின்னு சொல்லி திட்டுறா. அதை கேட்ட வெட்னஸ்டேவும் அதனால என்ன யாரும் ஒன்னும் சாவல இல்ல, நான் கொஞ்ச நாள்லயே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன் அதுதானே முக்கியம் அப்படின்னு சொல்றா. ஈனி இதை நான் உன்னோட ரொம்பவே ஃப்ரெண்டா இருக்க முயற்சி பண்ணிருக்கேன், மத்தவங்க எல்லாம் உன்னை சைக்கோன்னு சொன்ன போதும் அவ அப்படிலாம் இல்லைன்னு அவங்க கிட்ட நான் ரொம்பவே ஆர்கியூ பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே வெட்னஸ்டே எதுக்காக நீ எனக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு கேக்குறா. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்னா இது எல்லாத்தையும் செய்வாங்க, அது கூட உனக்கு தெரியாதா, நீ தனியா இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன், இனிமே நீ தனியாவே இருந்து சாவு அப்படின்னு சொல்லிட்டு அவ ரூமை காலி பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறா. அவ போன பிறகு நம்ம வெட்னஸ்டே தனியா அந்த ரூம்ல இருக்கா. முதல் முறையா அவளுக்கு தனிமையா இருக்கிறது ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கு. அப்படியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பக்கத்துல இருந்த அந்த லாரல் கேட்ஸோட மியூசிக் பாக்ஸ் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு கீழே இருந்து ஏதோ விழுது. என்னன்னு பாக்குறா, பார்த்தா எல்லாமே இவளோட போட்டோஸா இருக்கும். இவளை யாரோ ஃபாலோ பண்ணி இவ எங்க போறான்றது எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. சோ இவளை யாரோ 24 hours வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிறான். சரி ஓகே இதெல்லாம் பார்த்து நான் ஒன்னும் பயப்பட மாட்டேன், ஏதோ ஒரு வகையில அந்த கேட்ஸோட வீடு அவனோட ஃபேமிலி இந்த கிராக் ஸ்டோன் மான்ஸ்டர் நான் எல்லாமே ரொம்பவே கனெக்டட் ஆயிருக்கும், இதை பத்தின ஏதோ ஒரு விஷயத்தை தான் நம்ம மேயர் கண்டுபிடிச்சிருக்காரு, அதனாலதான் அவரை கார் ஏத்தி கொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க, ஆனா நான் என்னோட இன்வெஸ்டிகேஷனை நிறுத்த மாட்டேன், இதை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் பண்றது யாருன்னு தெரியல ஆனா கண்டிப்பா ஒரு நாள் உன்னை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் இருக்கிற நம்ம மேயரை யாரோ ரகசியமா போய் அங்கேயே கொலை பண்ணிடுறாங்க. அங்க கட் பண்ணி 6th எபிசோட் முடிஞ்சிருது. இதோட நம்ம அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம்.